நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் வர எல்லாமே என்னோட சொந்த கருத்து தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி சேனல். நம்ம எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும், குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும், அதை திருப்பி அதில் சேர்த்துருக்கிற விஷயங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஹெல்த் பற்றின ஒரு புரிதல் வரும். இப்போது ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் ஈஸி ஃபுட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் எது பண்ணி கொடுக்க முடியுமோ அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஹெல்த்தியாக, அதில் போஷாக் இருக்கா, அதில் வந்து சத்தான இது இருக்குதான்னு பார்க்க மாட்டேன்றாங்க. ஸோ வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒன்று தான் இந்த சாக்கோஸ். ஈஸியாக பாலில் கலந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு ரொம்ப அட்ராக்டிவான ஆட்லாம் போட்டு எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கவரக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஈஸியாக பாலில் ஒரு கப்பில் ஆட் பண்ணாமல், பாலை ஊற்றினோமா, குழந்தைங்க எதுவுமே சொல்லாமல், டிஸ்டர்ப் பண்ணாமல், சத்தம் போடாமல், அடம் பிடிக்காமல் ஈஸியாக சாப்பிட்றாங்க. ஏன்னா இது சாக்லேட் ஃப்ளேவர் சொல்லவா வேணும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இப்போ கேட்டால் இது ஒரு ஃபேஷனாக வச்சு காலைல என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா சாக்கோஸ் அப்படின்றவங்க. இது வந்து கெலாக்ஸ் கம்பெனி. நான் வந்து சாதா டிசைன் தான் வாங்கியிருக்கேன். இதில் மூன் அண்ட் ஸ்டார்ஸ், டுவேட்டு, கிரன்ச்சி பைட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வாங்க, இதில் போட்டிருக்க விஷயங்கள் என்னென்னமோ விரிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் போட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, வீட் ஃப்ளார் அண்ட் மைதா ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்துருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 60% 62% வரைக்கும் இதில் அந்த மாவு தான் இருக்குது. பாதி வந்துட்டு அந்த 62% 31 வந்துட்டு மைதாவும், 31 வந்துட்டு வீட் ஃப்ளார். நீங்கள் ரிஃபைன் வீட் ஃப்ளார்னு எதில் போட்டிருக்குதோ நீங்கள் கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கிங்க, அது வந்துட்டு மைதா அப்படின்னு இதில். ஸோ நான் சொல்கிற மாதிரி பாதி பாதி சேர்த்துருக்காங்க. செகண்டாக இருக்கிறது சுகர், இதை பற்றி நம்ம டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம். மூணாவது கொக்கோ பவுடர், எல்லாருக்கும் தெரியும், அது வெறும் 5.4% தான் சேர்த்துருக்காங்க. இதில் 100 கிராம்ஸில் வந்து வெறும் 5.5% தான், கிட்டத்தட்ட 5% தான் இதில் சேர்த்துருக்காங்க. அடுத்து பாம் ஆயில். 5th இன்கிரீடியன்ட் வந்து மால்ட் எக்ஸ்ட்ராக்ட். மால்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு நிறைய பேர் பார்த்துப்பீங்க, சீரியல் எக்ஸ்ட்ராக்ட்னு போட்டிருப்பாங்க, மால்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம இருக்கு இல்லையா, அரிசி, பார்லி, கார்னு, சோயா, கோதுமை, இது எல்லாத்துலேருந்து எடுக்கிற அந்த மாவுச்சத்தை, அந்த ஸ்டார்ச்சை தான் மால்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, இல்லை சீரியல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது வெறும் அதோட மாவுச்சத்து மட்டும்தான். ஆனால் பட் இது எதுலேருந்து எடுப்பாங்க டீட்டெயிலாக போட மாட்டாங்க, ஜஸ்ட் மால்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு போட்டு விட்ருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சால்ட். எல்லாருக்குமே தெரியும், இனிப்பில் கொஞ்சம் சால்ட் போட்டால் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக என்ஹான்ஸ் ஆகிடும் அப்படின்னு. ஸோ அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் விஷயம், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெறும் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு காமன் நாலேஜ், யோசிச்சு பாருங்கள். இதில் போட்டிருக்கிறது வெறுமனே மாவு, சுகர், பாம் ஆயில், அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட். இதில் என்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்காது. பட் இதை வந்து ஹெல்த்தி ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஆர்டிஃபிஷியலாக, சிந்தட்டிக்காக, கெமிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ண விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் போட்டிருக்கு, ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேனுஃபேக்சருக்கு ஒரு குறிப்பிட்ட அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க என்ன ஆட் பண்ணுறாங்கன்றத ரொம்ப டீட்டெயிலாக போடணுன்ற அவசியம் கிடையாது. என்ன ஆட் பண்ணுறாங்கன்றதை அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அந்த டாபிக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க, பட் டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. அது நம்ம உடம்பு ஒத்துக்குமா, இல்லை அப்சார்ப் ஆகுமா, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நமக்கு 100% தெரியவே செய்யாதுங்க. ஸோ இவங்க காமனான நேம் போட்டு இதை மாற்றிட்டாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் வரது இயற்கையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடையாது. அவங்களாம் ஆர்டிஃபிஷியலாக, சிந்தட்டிக்காக, கெமிக்கலாக உருவாக்கிற ஒரு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கலர். இந்த சாக்கோஸில் 5.2% தான் கொக்கோ ஆட் பண்ணியிருக்காங்க, அது இவ்வளோ கலர் கொடுக்காது. ஸோ இந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக கலர் நம்பர் வந்துட்டு INS 150D அப்படின்ற கேரமல் கலர், இந்த கொக்கோ கலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கலர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அமோனியம் இல்லை சல்ஃபைட்ன்ற கெமிக்கல் வச்சு சுகரை கருக்கி அதில் கிடைக்கிற அந்த கலரை வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. இதுலேயுமே அவங்க எந்த அளவு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. அடுத்து ரொம்பவே முக்கியமான கடைசியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே பார்த்தோன்னே வாவ் ஆன்டி ஆக்சிடென்ட், அப்படின்னா இது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு வாங்கிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இதில் போட்டிருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன அப்படின்னா, இது கெட்டு போகாமல் இருக்கிற ஒரு ப்ரிசர்வேட்டிவாக. அதோட கெமிக்கல் நேம் என்னன்னா, பூட்டிலேட்டட் ஹைட்ராக்சினசோல் அப்படின்றது தான். அது என்ன கெமிக்கல், ஷார்ட்டாக பிஹெச்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிளில் கிடைக்கிற ஹெல்த்தியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடையாதுங்க. இதில் வந்துட்டு பூச்சி வராமல் இருக்க, இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரிசர்வேட்டிவ். இது வந்து ரொம்ப கெடுதி. சொல்லப்போனால் சில கண்ட்ரீஸில் இதை யூஸ் பண்ணுறத பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கும் போது என் மனசில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பசங்க அப்படி என்ன தான் தப்பு பண்ணாங்க, ஏன் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே வெறும் லாபத்துக்காக குழந்தைங்கக்கிட்ட இது எல்லாத்தையும் கலந்துட்டு இது எப்படி மனசாட்சி இல்லாமல் ஹெல்த்தின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க.
இதுல நீங்க பாத்தீங்கனாலே போட்டிருப்பாங்க பேரண்ட்ஸ கவர் பண்றதுக்கு. இது வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு ரொட்டி கொடுக்கறதுக்கு சமம், ஒரு ரொட்டியில இருக்கிற ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது அப்படின்னு. இதோட உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரொட்டியில இருக்கிற ப்ரோட்டீன் வந்துட்டு வெறும் இதால மட்டும் கிடைச்சிடாதீங்க, இதோட பால் சேர்த்து கொடுக்கறதால மட்டும்தான் கிடைக்குது. கவுஸ் மில்க், பசும் பால், அது சேர்த்து கொடுக்கறதுனால தான் அந்த ஒரு ரொட்டியோட இது கிடைக்குது உங்களுக்கு. நீங்க பசும்பால் இல்லாம வேற பாலும் யூஸ் பண்ணி இல்ல சும்மா சாப்பிட கொடுத்தாலும் இது ஒரு ரொட்டிக்கு சமம் ஆகாது. இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர், ஒரு ரொட்டியில இருக்கிற ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுப்பீங்க. பட் அந்த சப்பாத்தி மேலேயே நீங்க யோசிச்சு பாருங்க, எக்கச்சக்க சுகர் போடுறீங்க, அதுலயே கெமிக்கல்ஸ் போடுறீங்க, அதுலயே கலர் போடுறீங்க, இது பத்தாதுன்னு பாம் ஆயில் வேற போடுறீங்க, இதெல்லாம் போட்டுட்டு கொடுக்கறதுதான் இந்த சாக்கோஸ். இதுக்கு நீங்க வீட்லயே சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாம். அடுத்து இதுல போட்டிருக்கிறது பெர்சர் 30 கிராம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆளுக்கு அலோட் வந்துட்டு 30 கிராம் தான் அப்படின்னு. கொஞ்சம் அதிகமா தான் இதுல சுகர் இருக்குது. ஆனா சில பேரண்ட்ஸ் குழந்தைங்க கேட்குறாங்கன்னு அவங்க கொடுக்குற அந்த பால்லையுமே எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பூன் சுகர் போடுவாங்க. ஸோ காலையிலேயே குழந்தைங்களுக்கு அவங்க பாடிக்கு தேவையானதுல, ஒரு நாளைக்கு தேவையானதுல பாதி அளவு இது வந்து பூர்த்தி செஞ்சுது. இது ரொம்பவே ஜாஸ்தி, இவ்வளோ சுகர் இருக்கிறதுனால குழந்தைங்க இதில் ஈஸியாக அடிக்ட் ஆயிடுவாங்க, திருப்பி அடம்பிடிச்சு கேட்கறதுக்கு அவங்கள தூண்ட வைக்கும். காலையில் கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் தான் அவங்க பாடியை அன்னைக்கு ஃபுல்லாக செயல்படுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அவங்க ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அடிக்கடி கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. ஸோ குழந்தைங்க அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க பேரண்ட்ஸாவே இருக்காங்க. அந்த நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே நீங்க சேர்க்கிற பசும் பாலோட சேர்த்து தான் போட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, அதுல கவுஸ் மில்க்னு தான் போட்டிருக்கோம், சாதா மில்க் கிடையாது. கவு மில்க்கும் சாதா மில்க்குமே நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து பாலோட சேர்த்தா மட்டும்தான் அவ்வளோ சத்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆர்டிஃபிஷியல் சத்து தான். இதுக்கு நீங்க வீட்டில் வெறும் பால் கொடுக்கலாம், அதுவே உங்களுக்கு இதுல இருக்கிற பாதி இதை வந்துட்டு நேச்சுரலாவே அது கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ ப்ளீஸ் பேரண்ட்ஸ், இதை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, ஜங்க் ஃபுட். ஏன்னா இதுல பாம் ஆயில் இருக்கு, எக்கச்சக்க சுகர் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்கு. ஸோ இதை காலையில கொடுக்கறது அந்த நல்லதே இல்லைங்க, ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுல நேச்சுரல் அண்ட் ஐடென்டிக்கல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் ஃப்ளேவரும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளேவர்லாம் இதுல டீட்டெயிலாக எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கதா போட்டிருக்காங்க. அலர்ஜி இன்ஃபர்மேஷன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு, இதில் க்ளூட்டன் அண்ட் ட்ரீநட் இருக்குது அப்படின்னு. அது சப்போஸ் ஒத்துக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஹாப்பி ஃபேமிலி ரேட்டிங் 1 out of 10. ப்ளீஸ் பேரண்ட்ஸ், காலையில் கொடுக்குற சாப்பாடை ஹெல்த்தியாக கொடுங்க, அப்போ தான் ஒரு ஹெல்த்தியான தலைமுறையை நம்ம உருவாக்க முடியும். எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஹெல்த்தி நினைச்சா கூட அளவாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ.